ஹலோ கைஸ் அண்ட் ஹலோ டிடிஸ். நான் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இந்த ரிலேட்டடாக ஒரு டாபிக் வந்து நான் போட்டிருக்கேன், நம்ம கிளாசிக் 350 எப்போ வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் புக் இருக்குல்ல அதில் இருக்கிறத நம்பி நான் சொல்லிட்டேன். அதில் என்ன போட்டிருப்பாங்க, 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நடுவில் வந்து 5,000 and 15,000 கிலோமீட்டர் இந்த மாதிரி 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆயில் டாப் அப் அப்படின்றது ஒரு தப்பான கான்செப்ட் தான். ஒரு யூஸ்டு ஆயிலில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ஆட் பண்ணவே கூடாது, அது பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஸோ நமக்கு ஷோரூமில் இவ்வளோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் எந்த கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத விட, என்ன ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம 3 types ஆஃப் ஆயில் இருக்குது, அந்த 3 types ஆஃப் ஆயில் எப்பப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான விஷயம் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு, சப்போஸ் இன்ஜின் ஆயில் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, கம்மியாக போட்டிருக்கீங்க, இல்லை வந்து அளவுக்கு விட அதிகமாக போட்டிருக்கீங்க, அதனால என்னென்ன விளைவு வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 3 types ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்க்கும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வென்ஷனல் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசி கம்மியாக இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவா அந்த மாதிரி பைக்ஸு, இல்லை சில கியர் பைக்கில் சில நார்மலாக 110 cc இருக்க பைக்ஸு, இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்துட்டு அந்த கன்வென்ஷனல் ஆயில் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு நார்மலான ஆயில். ஸோ இந்த ஆயில் மோஸ்ட்லி யாரும் கிளாசிக் யூஸ் பண்ண மாட்டிங்க. பட் அப்படியும் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு அதிகபட்சம் நம்ம 3000 கிலோமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணவே முடியும். 3000 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம அந்த ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணோம், இல்லை 3000 கிலோமீட்டர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணோம். இது Type 1. அண்ட் Type 2 வந்து பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் ஆயில். ஸோ இதை தான் நம்ம வந்து கரண்ட்டாக நம்ம கிளாசிக் 350 மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஷோரூமில் போடுற லிக்விட் கன் ராயல் என்ஃபீல்டோட என்ஜின் ஆயிலும் செமி சிந்தட்டிக் ஆயில் தான். நம்ம மோட்டலில் வந்து யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு செமி சிந்தட்டிக் தான், ஓகேங்களா. ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5,000 கிலோமீட்டர் தான் நம்ம யூஸே பண்ணணும். 5,000 கிலோமீட்டர் நம்ம என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பட் ஷோரூமில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸ் விடுவோம், ஃபஸ்ட் சர்வீஸு, அதில் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. செகண்ட் 5,000 கிலோமீட்டரில் ஒரு செகண்ட் சர்வீஸ் விடுவோம், அதில் வந்து என்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு சுத்தமாக புரியல. டாப் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சில பேர் அந்த கீழே இருக்க அந்த என்ஜின் ஆயில் செக் பண்ணுற அந்த டிரான்ஸ்பிளண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அளவுக்கு விட இன்ஜின் ஆயில் அதிகமாக இருக்கும். பட் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணால் என்ன ஆகுன்றது நான் லேட்டராக சொல்கிறேன். அண்ட் Type 3 உங்களுக்கு இதிலே புரிஞ்சிட்ருக்கும், ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். அந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 10,000 கிலோமீட்டருக்கு நம்மளால் வண்டி யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு கிளாசிக் 350 மாதிரி வண்டிங்களுக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஐசிசி பைக்ஸுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ நம்ம செமி சிந்தட்டிக் ஆயில் பெஸ்ட்டு தான். அண்ட் 5,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெட்டரான விஷயம். இதை நம்ம பண்ணோம்னாலே நம்ம என்ஜின் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு முட்டாள் தானே என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய இன்ஜின் ஆயில் கூட 5,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ண ஒரு இன்ஜின் ஆயில் எந்த அளவுக்கு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும், குட்டி குட்டி நிறைய விஷயம் இருக்கும் உள்ள. அது கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஊற்றுறதும் ஊற்றாததும் தண்ணி ஊற்றுறதும் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றாமே இருக்கலாம். எப்போவுமே ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி, நீங்களே சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஷோரூமில் பண்ணி சேஞ்ச் பண்ண சொன்னாலும் சரி, உங்கள் இஷ்டம் தான் காய்ஸ். இப்போ நீங்கள் செகண்ட் சர்வீஸில் போயிட்டு எனக்கு வந்து ஆயில் டாப் அப்லாம் ஆனால் எனக்கு ஆயிலே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட வழியில் விட்டால் தான், ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ் இல்லையா, அதனால் அவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களோட வழியில் போகாமல் நமக்கு வண்டி நல்லா இருக்கணும்னா அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு செகண்ட் சர்வீஸில் ஆயில் டாப் அப்லாம் வேண்டாம், எனக்கு ஆயில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள், அப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸில் போய் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஃபுல்லாக 2 liter ஆயிலும் ஊற்றுங்க, நம்ம என்ஜினுக்கு வந்து 2 liter ஆயில் வந்து ரெக்கமெண்டட், ஓகேங்களா. 2 liter ஆயிலும் எனக்கு ஊற்றுங்க, ஃபுல்லாக 3/4 ஆயில் ஊற்றிட்டு கால்வாசி கேப் விடுறது, அதை நான் டாப் அப் பண்ணிக்கிறேன் அந்த கான்செப்டே வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு தான். நீங்கள் அந்த லிக்விட் கன் 2 liter டின்னு கேன், ஓகேங்களா, அதை வாங்கி நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த 3 types ஆஃப் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஓகே காய்ஸ், ஃபார் நார்மல் யூசர்ஸ், அதாச்சும் எல்லா ஆல் பைக் யூசர்ஸ்க்கான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் என்ஜின் ஆயிலில் கம்மியாக, அளவுக்கு விட கம்மியாக யூஸ் பண்ணாலும், ஐ மீன் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணாலும், இல்லை அளவுக்கு விட அதிகமாக போட்டாலும், ரெண்டுமே பண்ணாலுமே பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து இன்ஜின் ஆயிலோட அளவை கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து நீங்கள் உங்கள் மேனுவல் புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், இல்லைனா சிம்பிளாக உங்கள் பைக் மாடலை போட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்கள் என்ஜின் உங்கள் வண்டியோட என்ஜின் ஆயிலுக்கு, ஐ மீன் உங்கள் வண்டிக்கு எவ்வளோ இன்ஜின் ஆயில் ஊற்றலாம் அப்படின்றது கிளியராக கூகுளிலே காட்டிடும். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அளவோட அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க இன்ஜின் ஆயில்
ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே இன்ஜினுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ் போவாங்க, ஓகேங்களா. இன்ஜின் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட்டாக பண்ணவே முடியாது. இன்ஜினோட ஆயில் வந்து லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆயில் வந்து பம்பப் ஆகியாகி ஏர் ஃபில்டர் வரைக்கும் கூட அது லீக்கேஜ் ஆகிறதான சான்சஸ் இருக்குது. என்ஜினில் சில பேர் சொல்லியிருக்கீங்க, நானே கமெண்ட்டில் வந்து நோட் பண்ணியிருக்கேன், என்ஜினால் வந்து எனக்கு லீக் ஆகுது அப்படின்ற அளவுலாம் சொல்லியிருக்கீங்க. மேபி உங்களுக்கு என்ஜினால் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்கலாம், அதனால் கூட லீக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ஜினால் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் லீக்கேஜ் தான் மெயின், செகண்ட் வந்து மற்ற பார்ட்ஸ்லாம் போயிட்டு என்ஜினால் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், தேர்டு வந்துட்டு மைலேஜ் ட்ராப்பிங் கண்டிப்பாக இருக்கும். என்ஜினில் என்ன தப்பு இருந்தாலும் ஃபஸ்ட்டு மைலேஜ் ட்ராப்பிங் தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ சப்போஸ் என்ஜின் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிட்டீங்க, அளவு கூட கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டிங் இஷ்யூ தான். மேபி நம்ம கிளாசிக் 350 இதனால் கூட இந்த ஹீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம், அவங்க ஆயில் வந்து கம்மியாக ஊற்றுறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டிங் தான், செகண்ட் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆகிற ஸ்மெல் வரும். நம்ம வண்டி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில் ஒரு மாதிரி பேர்ன் ஆகிற ஸ்மெல் வரும், அது மேபி இன்ஜின் ஆயில் நாள் தான் வருது நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்டிங் நினச்சிருந்தா அது ரொம்ப நார்மல்ட்டு, மேபி அது இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால வருதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி பேர்ன் ஆகிற ஸ்மெல் வரும். தேர்டு வந்து ஆஷ் யூஷுவல் தான் மைலேஜ் ட்ராப்பிங் அதிகமாக இருக்கும். ஃபோர்த்து வந்துட்டு இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு நாய்ஸ் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தால் நம்ம கிளாசிக் 350 இன்ஜினும் எல்லா இன்ஜினும் சொல்கிறேன் எல்லா பைக் இன்ஜினும் ஒரு மாதிரி சவுண்ட் அதிகமாக இருக்கும். பட் நம்ம இன்ஜின் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் நார்மலாக ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஹீட்டிங் டக்குன்னு கூல் டவுனே ஆகாது. ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் கம்மியாக ஊற்றுறதும் ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ ஓகே, இப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வர பைக்ஸுங்கெலாம் உங்களுக்கே தெரியும், கீழே வந்து டிரான்ஸ்பிளண்ட்டாக ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க, நம்ம கிளாசிக் 350 இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சைடு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கும், லைன் 1 லைன் 2. இந்த கீழே இருக்க லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்ஜின் ஆயில் வந்து இந்த அளவுக்கு இருக்கும், இந்த லைனை விட கீழே போகக்கூடாது. அண்ட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லைனுக்குள்ளே தான் இருக்கும், இந்த லைனை தாண்டியும் போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த ரெண்டு லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லைனில் இருக்க உள்ள கரெக்டாக அந்த லெவல் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அது உள்ள தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ சில பைக்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பிளண்ட் கேஸ் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். ஷோரூம்லேயும் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண வரும்போது இதுலேயும் அவங்க வந்து மாட்டிக்குவாங்க, ஓகேங்களா. பட் இந்த மாதிரி என்னோட வண்டியில் இல்லைன்னா சில வண்டியில் ரொம்ப கொஞ்சம் ரேரான வண்டியில் வரும், ஆயில் டிப்ஸ்டிக் வரும், அந்த மேலே கேப்பை கழட்டிங்கனாலே ஒரு நீட்டாக ஸ்டிக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டிக்கிலே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டிக்கோட கார்னரில் வந்துட்டு ஆயிலோட லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், கரெக்டான லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்திங்கனாலே தெரிஞ்சோம். இல்லை எனக்கு இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோலாம் யூஸ் பண்ணுவாங்களே இந்த நீட்டாக ஸ்கேல் மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஏதாச்சும் ஸ்கேல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பட் அதில் எவ்வளோ லெவல் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வண்டியோட மாடல் நேம் போட்டு. ஸோ இந்த மூணு வழியில் வந்து நம்ம ஆயில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ், ஆயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வண்டி ஓட்டணும், அதுக்கேற்ற மாதிரி தான் கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணணும். அண்டு கம்மியாக போட்டால் என்னென்ன ஆகும், அதிகமாக போட்டால் என்னென்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள் உனக்கே தெரியும். அப்புறம் என்ன ஆயில் ரெக்கமெண்டட் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு ஆயிலுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாசிக் 350 பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் கன் ஆயில் நல்லா தான் இருக்குது, அதே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிறதா மோட்டல் வந்து யூஸ் பண்ணலாம், மோட்டல் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது தான் இன்ஜின் ஆயில். அண்ட் அதை தவிர்த்து இல்லை நான் காஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறேன்னா லிக்விட் மாலி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த ஆயில் யூஸ் பண்ணால் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கரெக்ட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ஒரு பெரிய கான்வர்சேஷன் வைக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துலேருந்து பார்க்கணும்னு சொல்கிறேன். நம்ம ராயல் என்ஃபீல்டு ரிலேட்டடான வீடியோஸு, கிளாசிக் 350 ரிலேட்டடான வீடியோஸ், முக்கியமாக பைக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், பை.